எனக்கு நேற்று ஒரு அண்ணன் என்னுடைய ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்தாரு. நாங்க எங்க நேற்று பண்ணக்கூடிய பிரசங்கத்துக்கு தலைப்பு என்ன வைக்கலாம்னு தெரிஞ்ச தெரியுமா? பிரசங்கத்துக்கு தலைப்பே மாரியம்மான்னு பேர் வைக்கணும்னு நினைச்சோம். என்ன என் உலகத்தில் எந்த பாஷும் மாரியம்மான்னு ஒரு தலைப்புல பேசுனது கிடையாது. நீங்க எங்க ஒரு ஒரு 15 வீடு இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ல மாரியம்மான்னு ஒரு அக்கா இருக்காங்க. யாரு அந்த காம்பவுண்ட்ல வந்து சோமலாம கடந்தா விடவே மாட்டாங்களாம். ஏன்னா அக்காளுக்கு சோமல போய் மருந்து ஒரு போய் டாக்டரை கூட்டுவா மருந்து வாங்கிட்டுவான்னு சொல்லி அந்த வீட்டுல உள்ள துணியெல்லாம் வெளியில பறக்கி போட்டு துவைச்சி பாத்திரம் எல்லாம் கழுவி உல வச்சு சோறு வாங்கி குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம் ஒரு அக்கா. நம்ம விசுவாசி கைய கெட்டினா எடுக்க மாட்டான். அவன் வந்து ஆண்டவர் அறியல ஊராத்தி விட்டு பாத்திரத்தை தூக்கி என்ன செய்தா? இவன் வந்துட்டு போனா ரெண்டு கிளாஸும் காண மாட்டேங்குது. என்ன சிலருக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்கும், புரியுதா? அவன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் கறி எடுக்க போனோம்னா அரை கிலோ கறி வாங்கதவன் முக்கா கிலோ கறி எடுக்கான். பக்கத்துல உள்ள சின்ன பிள்ளை இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு இவன் எடுக்கான். இது வந்து எப்ப ஒழிச்சு வச்சு சாப்பிடலாம்னு தான் எடுக்கானே, பக்கத்துல கொடுக்கணும் எடுக்கானா? அப்ப இந்த காம்பவுண்ட்ல எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு ஊருக்கு ஒரு ஆள் போயிட்டு வீடு அடைச்சு கிடக்கு, குடிக்கக்கூடிய தண்ணி வருது. வீட்டு ஓனர் 25 கோடி ரூபாய்க்கு அதிபதி வந்து வீட்டை திறந்து குடத்தெல்லாம் கழுவி தண்ணி எடுக்காரு தோல்ல. அந்த வீட்டுக்கு தான் வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடிய ஆளுக்கு வீட்டுல உள்ள பாத்திரத்திற்கு போட்டு கழுவி ஓனர் தோல்ல தண்ணியை சமக்காரு. இது உலகத்தில் நம்ம எங்கேயும் பார்த்துருக்கோமா? இங்க பிறந்து நம்ம வீட்டிலேயே பிள்ளைய எந்திரிச்சு அம்மா அப்பாவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டுக்கா? அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் அன்பினுடைய ராஜ்யம். அன்பு எங்க இருக்கும் அங்க கர்த்தர் இருப்பாரு. அல்லேலூயா. ஒரு பாட்டு, தன்னானே தானே தன்னே தன்னானே தன நானே தன்னே நானே தன்னானே.